வெல்கம் டு தமிழ் கேட் சொல்யூஷன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸசைஸ் நம்பர் 3, இந்த ஆப்ஜெக்டை எப்படி டீடைலிங் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த ஆப்ஜெக்டுக்கான 3D மாடலிங் டுட்டோரியல் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ டேரெக்டாக டீடைலிங் டிராஃப்டிங் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போக போகிறோம். ஃபைல் ஆல்ரெடி சேவ் பண்ணிட்டோம், ஏன்னா எக்ஸசைஸ் நம்பர் 3 அப்படின்ற மாதிரி இண்டிகேட் பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே இருக்கிற ஆப்ஷன் டிராஃப்டிங் டுட்டோரியல் 1 போட்டிருக்கேன், அந்த வீடியோவோட லிங்க்கும் நியூ ஷீட் கிரியேஷன் டுட்டோரியல் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பாருங்கள். டிராஃப்டிங் டுட்டோரியல் நம்பர் 1 அப்படின்ற டுட்டோரியல் தான் நியூ ஷீட் கிரியேஷன் டுட்டோரியல். இதில் வந்து அகைன் எம்டி ஷீட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கலாம். A3 ஷீட்டில் இருக்குது. இப்போது ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, ஸோ அதனால் வியூஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ள ஃப்ரண்ட் வியூ, ஓகே ஸோ ஃப்ரண்ட் வியூவை வந்து சூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃப்ரண்ட் வியூ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக நம்மளுடைய எக்ஸசைஸ் நம்பர் 3க்குள்ளே போயிடணும். இதுதான் நம்மளுடைய ஃப்ரண்ட் வியூ. ஸோ இந்த ஃப்ரண்ட் வியூவை பிளேஸ் பண்ணியாச்சு. இந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷனில் பிளேஸ் பண்ண போகிறோம், லைக் இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷனில் வந்து எனேபிள் இருக்குது. டிஃபால்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷனில் தான் இருக்கும். ஸோ ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷனை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஷீட் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் கொடுத்து ப்ராப்பர்ட்டிஸ்க்குள்ளே போயிட்டு தேர்ட் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் நான் யூஸ் பண்ண போகிறேன். தேர்ட் ஆங்கிள் கொடுத்துட்டு அப்ளை அண்ட் ஓகே. ஸோ இப்போது ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரைட் சைட் வியூ, இங்கே இருக்கிறது டாப் வியூ, ஓகே. ஸோ கரெக்டாக ரைட் சைட் வியூ ரைட் சைடில் தான் பிளேஸ் ஆகும், டாப் வியூ டாப்பில் தான் பிளேஸ் ஆகும். அப்படி பிளேஸ் ஆனால் மட்டும்தான் அது வந்து தேர்ட் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். ஸோ இதுவே வந்து ஃபஸ்ட் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷனாக இருந்தது அப்படின்னா லெஃப்ட் சைட் வியூ ரைட் சைடில் ப்ரொஜெக்ட் ஆகும், ரைட் சைட் வியூ லெஃப்ட் சைடில் ப்ரொஜெக்ட் ஆகும், டாப் வியூ வந்து பாட்டம்லேயும் பாட்டம் வியூ வந்து டாப்லேயும் பிளேஸ் ஆகும். ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷனுக்கான வீடியோவும் இண்டிவிஜுவலாக நான் போட்டிருக்கேன் கேட்டையாவில், அந்த வீடியோவும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க, ஓகே. இப்போ டேரெக்டாக நம்ம டீடைலிங்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் தான் நம்ம டீடைலிங் பண்ண போகிறோம். இப்போது உங்களுக்கு ஒரு ஐசோமெட்ரிக் வியூ வேணும் அப்படின்னா, ஸோ இங்கே இருக்கிற ஐசோமெட்ரிக் வியூ வியூஸில் ஐசோமெட்ரிக் வியூ அப்படின்னு இருக்கும். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய விண்டோக்குள்ளே ஓப்பன் பண்ணிவிட்டு ஐசோமெட்ரிக் வியூ எந்த மாதிரியான ஆங்கிளில் வேணும் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது மாதிரி பிளேஸ் ஆகிடும். ஸோ ரொம்ப சிம்பிளாக ஐசோமெட்ரிக் வியூ, ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, சைட் வியூ வந்து எடுத்து வந்து வச்சிட முடியும். இப்போது நீங்கள் இதுக்கான ஸ்கேல் ஃபேக்டர் பட் இங்கே பாருங்கள், என்னுடைய ஆப்ஜெக்ட் கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் மெயின் அதாவது ஃப்ரண்ட் வியூ வந்து ரைட்லேயே கொடுத்து ப்ராப்பர்ட்டிஸ்க்குள்ளே போங்க. ப்ராப்பர்ட்டிஸ்க்குள்ளே போனோடனே 1:1 அப்படின்ற மாதிரி இருக்குது. உங்களுக்கு என்ன ஸ்கேல் ஃபேக்டர் வேணுமோ அதை வந்து இங்கே வந்து கொடுத்துக்க முடியும். 2:1 கொடுத்துக்கலாம், ஓகே. 2:1 வந்து எனக்கு பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு கரெக்டாக விசிபிளாக தெரியுது. ஸோ இதே மாதிரி இங்கே இருக்கிற ரெண்டு ஆப்ஜெக்டையும் நம்ம பண்ண போகிறோம். ரைட் கிளிக் கொடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் சேம் ஸ்கேல் ஃபேக்டர் 2:1 அப்ளே அண்ட் ஓகே. இந்த ஆப்ஜெக்டில் பாருங்கள், XY அதாவது இங்கே வந்து ஆக்சிஸ் காட்டிகிட்ருக்கு. இந்த ஆக்சிஸ்க்கு என்ன மீனிங் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டில் தான் இப்போ ஆக்டிவேட்டில் இருக்குது. ஸோ இந்த டைமென்ஷன்ஸ் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஆப்ஜெக்ட்லாம் டைமென்ஷன்ஸ் வேணுமோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி 1:1 நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் எடுத்துக்கலாம். ஸோ நான் கொஞ்சம் குயிக்காக எடுத்துக்க போகிறேன், டபுள் டைம் கிளிக் பண்ணிக்கிறேன், அப்போ தான் வந்து கண்டினியூஸாக டைமென்ஷன்ஸ் எடுக்க முடியும். ஓகே, ஸோ எல்லாத்துக்கும் டைமென்ஷன்ஸ் எடுத்தாச்சு. இந்த இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் டைமென்ஷன்ஸ் வந்து மூவ் பண்ணி கீழே வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட்டையும் ஓரளவுக்கு மூவ் பண்ணி கீழே வச்சுக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இந்த சர்க்கிளுக்கு வந்து நம்ம ஆக்சிஸ் எனேபிள் பண்ணாவே
இல்லை. ஸோ அதுக்குள்ளே நம்ம டைமென்ஷன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதனால் ஆக்சிஸ் எனேபிள் பண்ணுறதுக்காக அந்த டைமென்ஷன்ஸ் கமாண்ட் விட்டு எக்ஸிட் ஆகிட்டேன். இப்போ வந்து ஆக்சிஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போங்க. இப்போ நம்மளுக்கு தேவை சர்க்குலர் ஆக்சிஸ். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இன்சர்ட், இப்போ வந்து இந்த சர்க்கிளில் வந்து ஆக்சிஸ் எனேபிள் பண்ண போகிறோம். அதனால் இன்சர்ட், ட்ரெஸ் அப், ஆக்சிஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் லைன். இந்த சர்க்கிளை பேஸ் பண்ணி சென்டர் லைனை வந்து ஈஸியாக நீங்கள் எனேபிள் பண்ணிக்க முடியும். இப்போ டைமென்ஷன்ஸ் ஆப்ஷனை டபுள் டைம் கிளிக் பண்ணிட்டேன். இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் இருக்க டைமென்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். தென் இதோட ரேடியஸ் ஆர் டயாமீட்டர், 24 டயாமீட்டர் அண்ட் 14 டயாமீட்டர். ஸோ ரெண்டுமே சேம் டயாமீட்டர்ஸ். ஸோ ஏன்னா ரெண்டு இடத்துலையும் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் ரெண்டு இடத்துலையும் இருக்குது. ஸோ இது வந்து த்ரூ, 14 டயாமீட்டர் வந்து த்ரூ, இது வந்து சம் டிஸ்டன்ஸ். அந்த டிஸ்டன்ஸோட வேல்யூவும் இங்கே கொடுத்துருக்காங்க, 13 அப்படின்ற மாதிரி. ஓகே, இந்த டிஸ்டன்ஸும் நம்ம இண்டிகேட் பண்ணி ஆகணும், ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ட்ரா பண்ண முடியும். ஓகே, ஸோ கம்ப்ளீட்டாக எடுத்தாச்சு, டீட்டெயிலிங் எடுத்துட்டோம். இப்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, இதில் வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ரைட் கிளிக் கொடுத்து ப்ராப்பர்ட்டிஸ், ப்ராப்பர்ட்டிஸ்க்குள்ளே போயிட்டு டைமென்ஷன்ஸ் டெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனில் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து வேல்யூஸ் தரணும். ஐ மீன் 14 டயாமீட்டர் த்ரூ அப்படின்ற ஆப்ஷன் கொடுக்கணும். ஃபுல் த்ரூ ஹால் தான் இது, THRU மட்டும் கொடுங்க ப்ளே. ஸோ த்ரூ அப்படின்ற மாதிரி கொடுத்தாச்சு. தென் இந்த 24க்கு ரெண்டு சர்க்கிள் இருக்குது, ஸோ அதனால் 24 டயாமீட்டர் வந்து கொடுத்துக்கலாம், 2 கொடுத்துக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த ஆப்ஜெக்டான டீட்டெயிலிங் முடிச்சாச்சு. ஸோ இந்த ஆப்ஜெக்ட், ஐ மீன் இங்கே இருக்கிற இந்த ஐசோமெட்ரிக்கும் நீங்கள் வந்து ஸ்கேல் ஃபேக்டர் இன்க்ரீஸ் பண்ணி காட்டணும் அப்படின்னா இதுக்கும் 2:1 கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த ஷீட்குள்ளே ஃபிட் ஆகிற மாதிரி பிளேஸ் பண்ணிடுங்க. டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறேன் இப்போது. எக்ஸசைஸ் நம்பர் 3 அப்படின்ற மாதிரி போட்டாச்சு. இந்த டெக்ஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணோம் அப்படின்னா ரைட் கிளிக் கொடுத்து ப்ராப்பர்ட்டிஸ்க்குள்ளே போங்க. இந்த இடத்துல வந்து டெக்ஸ்ட்டோட ஃபாண்ட் ஹைட்டு எல்லாமே நீங்கள் வந்து இங்கே டிசைட் பண்ணிக்கலாம். அப்ளை கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்னாப் வந்து ஆனில் இருக்குது, அதனால் வந்து உங்களுக்கு மூவ் பண்ண சொல்ல ஜம்ப் ஆகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜம்ப் ஆகாது. இப்போ வந்து நீங்கள் சேவ் ஆஸ் கொடுத்துட்டு ஃபைலை வந்து PDF கன்வெர்ட் பண்ணிக்கலாம். PDF நியூ ஃபோல்டரில் இருக்குது, ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கலாம். அதாவது சேவ் கொடுத்துக்கிறேன், ஃபைல் வந்து சேவ் ஆயிடுச்சு. ஃபைல் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் நம்பர் 3 வந்து கரெக்டாக டீட்டெயிலிங் பண்ணிட்டோம். இந்த ஆப்ஜெக்டை ஈஸியாக நீங்கள் ட்ரா பண்ணிக்க முடியும். எக்ஸசைஸ் நம்பர் 3 டீட்டெயிலிங் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. இந்த இதில் பார்த்தீங்கன்னா PDF கன்வெர்ட் ஆகிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சிவில் மெக் டிசைன் சாஃப்ட்வேர் டுட்டோரியல்ஸ் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இந்த டூல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.